ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டேண்ட்ரஃப் அதாவது பொடுகுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நார்மலான பிரச்சனை தான். இதை நம்ம கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டோம்னா ஃபேஸில் பிம்பிள்ஸ் வருது, ஹேர் ஃபால் ஆகுறது, ஹேரில் பிரேக்கேஜ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். டேண்ட்ரஃப் வந்துட்டாலே டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணால் டேண்ட்ரஃப் சரியாயிடும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரோட மைண்ட் செட்க்குமே வரும். ஆனால் டேண்ட்ரஃப் ஷாம்புல பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் வரலாம். எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இல்லாமல் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரலான பொருட்களை வச்சு எப்படி நம்மளோட தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் சரி பண்ணுறது, அதை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் பியூட்டி டிவியை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தயிர் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தயிர் எந்த அளவுக்கு எடுத்திருக்கீங்களோ அதே அளவுக்கு நெல்லிக்காய் பவுடர் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் பவுடர் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்கான லிங்க்கை நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். 1 ஹவருக்கு அப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தொடர்ச்சி நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்களோட தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் வந்து கம்ப்ளீட்டாக சரியாகும். சப்போஸ் உங்களுக்கு ஒற்றை தலைவலி இல்லை சைனஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பேக்கை ட்ரை பண்ணி பார்க்க முடியாது. உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இருக்குது, தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். தலையில் நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய், நீங்கள் நார்மலாக எந்த எண்ணெய் உங்களோட தலைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை உங்களோட தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லெமனை கட் பண்ணி அந்த லெமனை உங்களோட ஸ்கால்ஃபில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடுங்க. நார்மல் வாட்டரில் உங்களோட ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. வேணும்னா மைல்டு ஷாம்பு இல்லை ஷேக்காய் யூஸ் பண்ணி உங்களோட தலையை நீங்கள் அலசிடுங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் இதை பண்ணி பார்த்ததுமே உங்களோட தலையில் இருக்க டேண்ட்ரஃப்லாம் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கண்கூட பார்க்க முடியும். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்காரணத்துக்கொண்டும் எண்ணெய் வைக்காமல் நீங்கள் லெமன் ஜூஸை உங்களோட தலையில் அப்ளை பண்ணக்கூடாது. ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் லெமன் ஜூஸை உங்களோட ஸ்கால்பை நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். தலையை ஃபஸ்ட்டு நல்லா வெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பேக்கிங் சோடாவை எடுத்து அதை தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களோட ஸ்கால்பில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. மெயினாக இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கால்ப் வந்து ஈரமாக இருக்கணும். 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் நார்மல் வாட்டரில் உங்களோட ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா நம்மளோட தலையில் ரொம்ப நேரம் இருந்ததுன்னா நம்மளோட ஸ்கால்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 2 மினிட்ஸ்லேயே வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. வெந்தயத்தை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கலாம். இதை ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே நல்லா ஊற வச்சுடுங்க. அடுத்த நாள் காலையில் இதோட கொஞ்சமாக தயிரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பேக் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை உங்களோட ஸ்கால்ப்பில் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. 1/2 ஹவருக்கு அப்புறமா நார்மல் வாட்டரில் உங்களோட ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் வந்து சீக்கிரமாகவே சரியாகும். கூடவே வந்து உங்களுடைய உடல் சூட்டுனால உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த உடல் சூடும் வந்து கம்மியாகி ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, சிம்பிளாக ஏதாவது மெத்தட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வெந்தயத்தை ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் இதை நல்லா ஒரு பேக் மாதிரி அரைச்சி உங்களோட தலையில் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கிற டேண்ட்ரஃப் வந்து கம்மியாகும். கூடவே உங்களோட ஹேரும் ரொம்ப சாஃப்டாக சில்கியாக மாறும். சப்போஸ் உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை, கோல்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கொஞ்சமாக ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஆப்பிள் சிடர் வினிகர் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த தண்ணியை உங்களோட ஸ்கால்ப்பில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஜென்டிலாக மசாஜ் மாதிரி கொடுத்துருங்க. மறுபடியும் நீங்கள் நார்மல் வாட்டரில் உங்களோட ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரும்போது உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் வந்து சீக்கிரமாகவே சரியாகும். இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கும். சப்போஸ் இதை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா அதுக்கான லிங்க்கை நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதை உங்களோட ஸ்கால்பில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் நார்மலாக எந்த ஷாம்பு எந்த ஷேக்காய் எதுவுமே இல்லாமல் நார்மலாக நீங்கள் உங்களோட ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வரதுனால இந்த வேப்பிலையில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை உங்களோட தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபை வந்து சீக்கிரமாகவே சரி பண்ணிவிடும். சப்போஸ் உங்களுக்கு வேப்பிலையோட சீட் கிடச்சிது அப்படின்னா அந்த சீடை கூட நீங்கள் அரைச்சி தலையில் பேக் மாதிரி போடலாம்.
இவ்வளோ நேரம் நம்மளுடைய தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபை சரி பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து சாரீ கலெக்ஷன்ஸை பார்க்கலாம். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியலில் மேக் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளூ கலர் அண்ட் ஸ்கை ப்ளூ கலர் ரெண்டும் மிக்ஸ்டாக நமக்கு வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா க்ரீப் மெட்டீரியல். இந்த சாரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக பிரிண்டட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சாரியோட கலர் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபேவரட் கலராக கூட இருக்கலாம். சேம் அதே மெட்டீரியல் தான் இதுவும். இதனோட டிசைனும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பிரிண்டட் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் வித் ஆஃப் ஒயிட்டில் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. இந்த சாரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க. அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா பிரிண்டடில் மேக் பண்ணியிருக்கிறாங்க. சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு அழகாக குட்டி குட்டியாக பீட்ஸ் வச்சு டிசைன் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த சாரீ பார்த்தீங்கன்னா க்ரீப் மெட்டீரியல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலரில் ஒரு பிரைட்டான கலரில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இந்த சாரியோடைய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ப்ளூ வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த என்னோட சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் நான் அமேசான்லேருந்து தான் பை பண்ணேன். உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் டேண்ட்ரஃபை சரி பண்ணுறதுக்கு நம்ம நிறைய டிப்ஸ் பார்த்தோம். நீங்கள் ஏதாவது ஒன்றை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வந்து உங்களோட தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப்லாம் சரியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதே வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி தான். இட்ஸ் மீ அருணா. பாய்.